அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டியூட்ஸ் ஃபேரில் ஆக்ரோமேக்ஸ் சீரீஸில் 55 HP கேட்டகரியில் இருக்கக்கூடிய டிராக்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் டிராக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடிசியால் லான்ச் பண்ணாங்க. இதில் லோ ஹெச்பி கேட்டகரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்போம், அதோட ரிவ்யூவும் பார்த்துருப்போம். 50 HP டிராக்டரோட இது பார்த்தீங்கன்னா 55 HP ரேஞ்சு. இந்த டிராக்டரில் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னா, கிரீப்பர் ஆப்ஷன் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா சட்டில் ஷிஃப்ட் கீர் பாக்ஸ் வேணாலும் இருக்குது, இல்லை நார்மல் 8+2 கீர் பாக்ஸ் வேணாலும் இருக்குது. 55 HP கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ரோ லக்ஸ் சீரீஸ்க்கு அடுத்து வந்த சீரீஸ் தான் இந்த ஆக்ரோமேக்ஸ் சீரீஸு. ஆக்ரோமேக்ஸில் இ சீரீஸு இது வந்து 4000 சீரீஸில் வருங்க. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா 5000, 6000, 7000, 8000 சொல்லிட்டு ஹையர் ஹெச்பி கேட்டகரியில் நிறைய மாடல்ஸ் வந்து இருக்குது. இந்த 4000 H சீரீஸில் என்ன வந்து அப்டேட் கொடுத்தாங்கன்னா, மேஜராக டியூட்ஸ் ஃபேரில் ஃப்ரண்ட்டு டிசைன் வந்து மாற்றிட்டாங்க அப்படியே டோட்டலாக. அப்புறம் ஆப்ரேட்டர் ஏரியா பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டான பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்தாங்க, இந்த அப்டேட் வந்து மேஜராக கொடுத்தாங்க. அப்புறம் டிராக்டரோட லென்த்தை வந்து கம்மி பண்ணாங்க. ஆக்ரோ லக்ஸில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபீல்டெல்லாம் திரும்புறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும், இந்த ஆக்ரோ மேக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்து ரெடியூஸ் ஆச்சுங்க. இதோட 4-wheel ட்ரைவ் டிராக்டரோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா இப்போ 4-wheel ட்ரைவில் வந்து இது வந்து நெல்லங்காடுங்க. நெல்லங்காடு வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு. அறுவடை முடிஞ்ச காடை என்ன பண்ணுறாங்கன்னா, கோடு வந்து சுற்றி விடுறாங்க. நாளைக்கு வந்து உழவு ஓட்டுறப்ப என்ன ஆகும்னா, இந்த கோட்லலாம் பார்த்தீங்கன்னா வரப்பெடுத்து கட்டுறக்கு வந்து என்ன தான் நம்ம ரொட்டாவெட்டர் டில்லர் வந்து யூஸ் பண்ணாலும், கோடில் வந்து பார்த்திங்கன்னா மண் எடுத்து கட்டுறதுக்கு மண் வராது. ஏன்னா மண்ணோட அமைப்பு வந்து அந்த மாதிரி ரொம்ப இறக்கி பிடிச்சாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப லோடு வாங்கும். சேத்தில் ஓட்டுறப்ப டில்லர்லேயும் வந்து அவ்வளோக்கா ஆழம் பிடிக்க முடியாது. அதுக்கு வந்து முதல்லே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடு வந்து சுற்றி விடுவாங்க. அப்போ கோடு சுற்றுறப்ப பார்த்தீங்கன்னா ADDC பர்ஃபார்மன்ஸோட சேர்த்து பார்க்கலான்ட்டு இந்த ஃபீல்டு வந்து பார்க்குறேங்க. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ரோ லக்ஸுக்கும் ஆக்ரோ மேக்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. 4-wheel ட்ரைவு, 4-wheel ட்ரைவ் ஆக்சிலில் பார்த்தீங்கன்னா 2 axle இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆக்சில் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பெவல் பினியன் சேத்தலோ ஸ்பெஷல் ஆக்சில் வேணாலும் வாங்கிக்கலாம். 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஆக்ரோ மேக்ஸ் 40-55, இதில் 3000 cc டர்போ இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. டியூட் ஸ்பேரோட ஓன் இன்ஜினு. கீர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் 12+3 மாதிரி இருக்கும் கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா. அதில் பார்த்தீங்கன்னா லோ ஹை க்ரீப்பர் அந்த மாதிரி ரேஞ்சு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டரோட SFC வேல்யூ பொறுத்த வரைக்கும் டியூட் ஸ்பேரில் ரொம்ப கம்மியாக இருக்கும், டீசல் மைலேஜ் வந்து நல்லாயிருக்கும். PTHP பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு HP வந்து கொடுப்பாங்க டியூட் ஸ்பேரை பொறுத்த வரைக்கும். இதில் பிளாட்ஃபார்ம் ஒர்க் வந்து மாற்றிருப்பாங்க, ஃப்ரண்ட்டு டிசைனு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறப்போ அந்த ஆக்ரோ லக்ஸுக்கும் ஆக்ரோ மேக்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இதில் கலப்பை செட்டிங்னு பார்த்தா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் கலப்பை. இது வந்து ரிஜிட் கல்டிவேட்டர்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ரிங் இல்லாத கல்டிவேட்டரு. இந்த கல்டிவேட்டரு இதில் பார்த்திங்கன்னா சாஃப்டில் வந்து போட்டிருக்குறாங்க, 2.5 inch சாஃப்டில் வந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ரேமு. குறுக்கில் சேனல் பார்த்திங்கன்னா இது எல்லாங்கில வந்து ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்குறாங்க. நல்லா திக்னஸ்ஸான இது. இது 1.5 inch சாஃப்ட்டு. இந்த சாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 1 inch பிளேட்டு. 1 inch பிளேட்டில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் லோட் போல்ட் டைப்பு மெயினாக நீங்கள் ரிஜிட் கல்டிவேட்டர் எடுக்கிறேன்னா, சப்போஸ் வந்து நாளைக்கு வந்து ஒரு வேறு ஏரியா போய் ஓட்டுறோம், அந்த ஏரியாவில் வந்து கல் இருக்குதுன்னா இந்த மாதிரி லோட் போல்ட் டைப்பாக இருந்தால் பெஸ்ட்டு, கட்டாகி வந்துடும். அதோட சாஃப்ட் இருக்கணும், இது வந்து சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு லைஃப் வந்து வரும். அதை வந்து மெயினாக பாருங்கள். அப்புறம் இதில் கூட இங்கே ஒரு குறுக்கு பீஸ் வந்து கொடுப்பாங்க, இப்படி ஒரு பீஸ் வந்து பட்டாமட்ட பிளேட் வச்சு வெள்ளடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டால் இன்னுமே இந்த பாக்ஸோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இதில் குழவு வந்து மாட்டிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அகலமான குழவு, இதுலேயே சின்ன குழவு இருக்குதுங்க. அகலமான குழவு வந்து இவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. டிராக்டரோட கலப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக இருக்கணும். மேலே தூக்கி வச்சாலும் அந்த வரிசை முன் வரிசை பின் வரிசை ரெண்டு வரிசையும் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக வந்து கீழே உட்காரணுங்க. ஸ்டே அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேல் ஹோல்ஸில் போட்டுக்கோங்க. இது வந்து மீட்டா ஹைட்ராலிக் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க, அதனால் இதில் வந்து கீழ் ஹோல்ஸில் வந்து போட்டுக்கணும். டியூட் ஸ்பேராகவே இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் கீழே தான் போடணும், இதில் தான் போட்டு யூஸ் பண்ணணும். இதாங்க செட்டிங். இந்த செட்டிங் எல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். லோ தேர்ட் கியரில் 4-wheel ட்ரைவில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. டிராக்டர் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா கட்டாயம் வந்து வெயிட் வந்து போடணுங்க, டிஸ்க் வெயிட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட் வெயிட்டு இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுங்கள், நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும் 55 HP கேட்டகரியில் நல்ல ஒரு வெயிட் வந்து கொடுத்துருப்பாங்க டிராக்டரை பொறுத்த வரைக்கும்.
மெயினாக இந்த கல்டிவேட்டர் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிற காரணமே இந்த மாதிரி உழவுக்கு தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. மேஜராக கோடு சுற்றி விடுறக்காகவும் மேஜராக பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த காட்டோட ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் வந்து தண்ணி கட்டிட்டாங்க, காட்டோட ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. இந்த அளவுக்கு ஓட்டி விட்டாவே போதுங்க. மறித்து பார்த்தீங்கன்னா சேத்துல ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கோட்லலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வேலை செய்ய முடியும். கல்டிவேட்டர் எடுக்கிறேன்னா நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் வந்து கல்டிவேட்டர் எடுங்க. மெயினாக ரிஜிட் கல்டிவேட்டர், ஸ்ப்ரிங் இல்லாத கல்டிவேட்டர் எடுக்கணும், ஸ்ப்ரிங் இல்லாமல் கலப்பை எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்டில் லோட் போல் டைப்பில் வந்து எடுங்க. சென்சிங் ஒர்க்காக இருந்து பாருங்க. ஒரு தடவை ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் போட்டு பிடிக்கிறப்ப கோட்லேயும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துடும். இந்த மூளை மூளையே தலங்கிறதும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துடுது. அதோட பார்த்தீங்கன்னா கோட்ல நல்லா ஆழமாக இறங்கி வந்துடுது. இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரப்பதமே இல்லை, சுத்தமாக ட்ரையாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இறங்கவே மாட்டேங்குது. ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தான் ஈரமாக இருக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஈரப்பதங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி செட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டீசல் மைலேஜ் வந்து கம்மியாகுங்க. மெயினாக டயர் சுற்றிட்டு நிற்கிறது, பறச்சிட்டு நிற்கிறது, ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு டயர்டாயிரும். அப்புறம் ஃபீல்டில் வந்து காடு வச்சுக்கிறீங்க பார்த்தாலும் என்னடா இது வண்டி சுற்றிக்கிட்டே நிற்கிது, வண்டி போகவே மாட்டேங்குது, உழவு ஆள வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அந்த பேர் எடுக்க முடியாதுங்க. நல்லா டெப்த்து கொடுத்து ஓட்டணும், நல்லா வந்து நேம் எடுக்கணும், நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ADDC எல்லாம் செட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதே நார்மல் ஃபீல்டில் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல டெப்த் வந்து எடுக்க முடியுங்க. இந்த இதில் விட நல்ல டெப்த் எடுக்க முடியும் கரெக்டான இந்த மாதிரி செட்டிங்கெல்லாம் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ. அந்த பொசிஷன் லீவரை வந்து முழுசாக இறக்கி விட்டுறங்க, அதில் கையே வைக்கக்கூடாது. ரிவர்ஸ் போட்டு பிடிக்கிறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா தூக்கி இறக்கணும். டிராஃப்ட் லீவரை மட்டும் தான் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். டிராஃப்ட் லீவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாவே அந்த டிராஃப்ட் லீவரோட வேலை என்னென்னா லோடு குத்தி பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு வந்து அமுத்தி விட்றப்போ உள்ளே போய் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஆயிலை ஆக்டிவேட் பண்ணி அதை தூக்கி விடும்.
டியூட் ஸ்பேரில் பார்த்தீங்கன்னா மீட்டா ஹைட்ராலிக்கில் வந்து ஒரு மாதிரி செட்டிங் பண்ணுங்க. அதே மாதிரி டியூட் ஸ்பேரோட எஸ்டிஎஃப் ஹைட்ராலிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செட்டிங் பண்ணும். டியூட் ஸ்பேரோட ஹைட்ராலிக் பர்ஃபார்மன்ஸு செட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.